ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. பாலிச்சல இன்னைக்கு தான் மாசி மகம். நிறைய சாமி நிறைய ஊர்ல இருந்து வரும், வாங்க தரிசனம் பண்ணலாம். பாண்டிச்சேரியில நேற்று தான் திருக்காஞ்சி, இன்னைக்கு மாசி மகம். திருக்காஞ்சியில திதி கொடுக்க மிஸ் பண்ணவங்கலாம் இங்க மாசி மகத்துல வந்து கொடுப்பாங்க. நிறைய பேர் கடல்ல குளிச்சுட்டு இருந்தாங்க, அங்க இருந்து அவங்க வார்ன் பண்ணிட்டே இருந்தாங்க, குளிக்க அலோவ் பண்ணாதீங்க, குளிக்க விடாதீங்க சின்ன பசங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டிச்சேரியில இருந்து பாண்டிச்சேரியை சுத்தி இருக்க எல்லா கோயில இருந்தும் உற்சவர் இங்க வந்து அணிவகுத்து நிற்பாங்க. மெயினா நான் போனது மயிலமுருகர், தேவனூர் விநாயகர், அப்புறம் வந்து செஞ்சி ரங்கநாதருக்காக. நிறைய சாமி வந்திருந்தது. சிங்கிரி கோயில் வருஷம் நாங்கள் நடந்து போவோம் அந்த கோயிலுக்கு, பெருமாள் கோயில். அங்கே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவர் வந்திருந்தாங்க. அப்புறம் அங்காள பரமேஸ்வரி, திரௌபதி அம்மன், அப்புறம் பாண்டிச்சேரியிலே நிறைய அண்ணா சாலை, பாஜி ஸ்ட்ரீட்லாம் இருக்க சாமியெல்லாம் நிறைய வந்திருந்துச்சு. கிருஷ்ணர் வருஷம் வருஷம் இந்த மாசி மகம் வந்து சிறப்பாக நடக்கும். செஞ்சி மயிலத்தில் இருக்க சாமியெல்லாம் வரும்போது ஒரு 3 டேஸ் முன்னாடியே அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. கிளம்பி கரெக்டாக மாசி மகத்து அன்றைக்கி பாண்டிச்சேரி வந்து அடையிற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. இப்போ சாமி வந்து இங்கே மாசி மகத்தை முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்க சாமியெல்லாம் வந்து 4 டேஸ் 5 டேஸ் இங்கே தான் இருக்கும். அப்போ அந்த ஊரில் வந்து ரொம்ப சிறப்பாக திருவிழா மாதிரி நடத்துவாங்க. டெய்லி திருவிழா மாதிரி இருக்கும் சாமி இருக்கிற வரைக்குமே. பாருங்க, இவர் தான் வந்து செஞ்சில இருக்க ரங்கநாதர். ரொம்ப நாள் ஆசை எனக்கு போனோன்னு. பிரியா வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக இந்த சிவராத்திரி அன்னைக்கு கூட செஞ்சு போனாங்க. எங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு நாங்கள் போனதில்லை அந்த சாமியை பார்க்க. இங்கே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்த்தாச்சு மயிலம் முருகரை, பார்த்தாச்சு சுப்பிரமணிய சுவாமியை, பார்த்தாச்சு சொப்புதாமா. ஒரு பை இருக்கு, அதனால ஆகட்டும்.